நம் தாயகம் உள்ளிவாய்க்காலிலிருந்து பாரம்பரிய முறை தயாரிப்புகள். நம் தாயகம் பொருட்களை இப்போது டொரண்டோ மொன்ட்ரியாலில் உள்ள அனைத்து கடைகளிலும் பெற்றுக்கொள்ளலாம். வணக்கம் மக்களே. கடந்த டிசம்பர் 18 இந்தியா மற்றும் சீனா நீண்ட காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள படைகளை அப்புறப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தன. இதன் முடிவாக இரண்டு படைகளும் இராணுவ நிலையிலும் அதிகார நிலையிலும் நெருக்கமான கருத்து பரிமாற்றங்களை கொண்டிருக்க வேண்டும் என்பதுடன் அடுத்த 9வது மூத்த தளபதிகள் வட்ட கருத்தரங்கு சீக்கிரத்தில் இடம்பெறுவதுடன் ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட உடன்படிக்கைக்கு ஏற்ப படைகள் பின்வாங்குவதற்கான நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்பட்டு பிரதேசத்தில் சமாதானம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற முடிவுக்கு தரப்பும் வந்திருந்தனர். இதற்கு முன் 8ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் கடந்த நவம்பர் 11ஆம் தேதி இடம்பெற்றிருந்ததை தொடர்ந்து இந்திய ஊடகங்கள் யாவும் இரு படையணிகளும் பின்வாங்குவதற்கு உடன்பட்டிருக்கின்றன என குறிப்பிட்டிருந்ததோடு அந்த உடன்படிக்கையின்படி இந்தியா கைலாஷ் பிரதேசத்தை விட்டு கொடுக்குமாக இருந்தால் மீண்டும் எந்த காலத்திலும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது எனவும் குறிப்பிட்டிருந்தன. எனினும் இந்த உடன்படிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் ஸ்தம்பித்துள்ளன. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் இந்த ஒப்பந்தங்கள் மீளாய்வு செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட பின்னரே இரண்டு நாடுகளினது அங்கீகாரமும் பெறப்படுவதற்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அந்த உடன்படிக்கையின் மூலமாக சீனா இந்திய கரையோரங்கள் மீது கொண்டிருந்த அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். எவ்வாறாயினும் இந்த முட்டுக்கட்டை நிலை சீனாவை பொறுத்தவரையில் தோல்வியான ஒரு விடயமே. கடந்த ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் சீன ராணுவம் லடாக் பிரதேசத்தின் பல்வேறு புள்ளிகளில் தாக்குதல் நடத்தியதுடன் இரண்டு துருப்புகளாக பிரிந்து 1959ஆம் ஆண்டினுடைய எல்லை கோட்டினை கைப்பற்றுவதற்கான திடீர் தாக்குதல் ஒன்றினை மேற்கொண்டிருந்தது. இந்த திடீர் தாக்குதலால் இந்திய ராணுவத்தை திணறடித்திருந்ததோடு மேற்கொண்டு முன்னேற்றங்கள் அல்லது யுத்த அபிவிருத்திகளோ பாதுகாப்பு நடவடிக்கைகளோ மேற்கொள்ள முடியாத நிலைக்கு இந்திய ராணுவம் தள்ளப்பட்டிருந்தது. அனைவரினுடைய கேள்வியும் ஆச்சரியமும் கொரோனா நோய் தொற்று தீவிரமாக இருந்த நிலையில் திடீரென 33 வருட காலமான சமாதான உடன்படிக்கை மற்றும் 5 எல்லை ஒப்பந்தங்கள் அனைத்தையும் ஒரே தடவையில் மீறுவதற்கு சீனா எதற்காக எத்தனித்திருக்க வேண்டும் என்பதாக அமைந்திருந்தது. கடந்த டிசம்பர் 8ஆம் தேதி இது குறித்து விளக்கம் அளித்திருந்த இந்திய வெளிநாட்டு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இதற்கு சீனா 5 காரணங்களை முன்வைக்கிறது என கூறியிருந்தார். வெவ்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் சமாதான உடன்படிக்கையை மீறுவதற்கு வலிமையான காரணம் அல்ல. எனவே சீனாவினுடைய நோக்கம் 1959ஆம் ஆண்டு உரிமை கோட்டினை பெறுவதே ஆகும். இதற்கு முன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் சீனாவினுடைய ஜனாதிபதி ஷின்ஜின்பிங்கும் மேற்கொண்ட உச்சி மாநாடுகளின் விளைவாக இந்தியா சீனா உறவு நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருந்ததாக ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. இந்த எல்லைக்கோடு முக்கியமான புள்ளியாக இருக்கின்ற போதிலும் ஏற்கனவே சீனா தனக்கு தேவையான அனைத்து மூலோபாய பிரதேசங்களையும் 1950ஆம் ஆண்டில் சொந்தமாக்கி கொண்டதோடு அதனுடைய உரிமைகளை 1962ஆம் ஆண்டு யுத்தத்தின் மூலம் மேலும் உறுதிப்படுத்தி கொண்டிருந்தது. அக்காலம் முதல் தீர்மானிக்கப்படாத எல்லை என்பது சீனாவிற்கு இந்திய ராணுவத்தை சீண்டுவதற்கும் அடிக்கடி தனது ஆக்கிரமிப்புகளை மேற்கொள்வதற்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்தியாவின் பிரதேசங்களை உரிமை கோருவதற்கும் வசதியாக அமைந்ததுடன் அதை பல்வேறு சந்தர்ப்பங்களில் செயல்படுத்தியும் இருக்கின்றது. இந்த நடவடிக்கைகளினுடைய பாரதூரத்தன்மை இதற்கான இந்தியாவினுடைய பதிலடி என்னவாக இருந்தது என்பதனை கொண்டுதான் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. உதாரணமாக சீனாவினுடைய அத்தகைய செயல்கள் 1962 போரிற்கு இட்டு சென்றிருந்ததுடன் 1967 நதுலாவிலும் 1986 தொடக்கம் 1980 வரையில் சம்டோராங் சூவிலும் ஸ்தம்பிதப்படுத்தப்பட்டிருந்தது. ஆரம்பத்தில் சீனா 1959ஆம் ஆண்டு எல்லைக்கோடு இருக்க வேண்டும் எனவே விரும்பியதோடு இதன் மூலமாக இரு நாடுகளினுடைய பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்படும் என்பதோடு அவற்றிற்கு அப்பால் மேற்கொள்ளப்படும் எந்தவித அடிப்படை கட்டுமானங்களும் ஒப்பந்தத்தை மீறுவதாகவும் கருதப்பட்டது. இந்நிலை 2008ஆம் ஆண்டு தொடக்கம் 2020ஆம் ஆண்டுகளில் மெல்ல மெல்ல மாற தொடங்கியிருந்தது. இதற்கான காரணங்களாக 6 விடயங்களை குறிப்பிடலாம். 1, இந்தியா அமெரிக்காவுடன் நட்புறவை மேற்கொண்டமை. 2, இந்தியா தென்சீன கடல் பிராந்தியத்தில் சீனாவிற்கு நெருக்கடி கொடுத்தமை. 3, சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் மற்றும் சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கொரிடோர் திட்டங்கள் பாகிஸ்தானால் கைப்பற்றப்பட்ட இந்திய எல்லைக்குள் ஊடுருவியமையால் அவற்றிற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்திருந்தமை. 4, டொக்லாம் பிரதேசத்தில் இந்திய ராணுவத்தினுடைய தீவிர மூலோபாய நடவடிக்கைகள். 5, ஜம்மு காஷ்மீர் பிரதேசத்திற்கான நிலை மாற்றம் குறித்த சட்ட ஏற்பாடுகள். 6, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சர்வதேச தலைவராக இருந்த நிலை
சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கிற்கு சவாலாக அமைந்திருந்தமை. எனினும் உடனடி காரணமாக இந்திய ராணுவம் டெப்சாங் மேட்டு நிலங்கள், கல்வான் பள்ளத்தாக்கு, கோக்ரா வெந்நீரூற்று, குராங் நதி, பாங்கோங் ஏரி மற்றும் சுமரிற்கு வடக்கு பிராந்தியத்தில் அடிப்படை கட்டுமானங்களை அதிகரித்து வந்தமையும் இதில் ஒரு முக்கிய காரணமாக காணப்படுகின்றது. மேலும் இந்தியா சர்வதேச ரீதியில் புகழ் பெறுவதையும் இந்திய ராணுவத்தின் திறமைகள் சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்படுவதை மழுங்கடிப்பதும் இதனுடைய உள்நோக்கமாக இருந்திருக்க வாய்ப்பிருக்கின்றது. நடைமுறைகளின்படி சீனாவினுடைய மூலோபாய குறிக்கோள்களாக ஒன்று, இந்தியாவின் அடிப்படை கட்டுமானங்களில் சீன எல்லைகளுக்கு ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைப்பது; இரண்டு, 1959 உரிமைக்கோட்டு பிரதேசங்கள் மற்றும் 1962 கைப்பற்ற தவறிய பிரதேசங்களை முழுவதுமாக நிரந்தரமாக கைப்பற்றுதல்; மூன்றாவது, விஸ்தீரிப்பதற்கான பொறுப்பை முன்வைத்து இந்தியா அதை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் மேலும் கைலாஷ், பாங்கோங் நதிக்கரை, லடாக், இந்துஸ் பள்ளத்தாக்கு போன்ற பிரதேசங்களை அதிக சிரமமின்றி கைப்பற்றுதல் போன்றவற்றை குறிப்பிடலாம். ஏற்கனவே சிறிது சிறிதாக மேற்கொள்ளப்பட்ட ஆக்கிரமிப்புகளில் இந்திய ராணுவம் பதிலடி கொடுப்பதற்கு பதிலாக தற்காப்புகளை மேற்கொண்டு வந்தமையால் சீனா ஆரம்பத்தில் தனது குறிக்கோளை ஓரளவுக்கு எய்தியிருந்தது என்றே கூற முடியும். எவ்வாறாயினும் கடந்த ஜூன் மாதம் 15-16 தேதிகளில் சீனாவில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய ராணுவ வீரர்கள் 20 கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்திய ராணுவம் சீனாவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளின் தீவிரத்தை உணர்ந்ததுடன் விரைந்து செயல்பட தொடங்கியது. எவ்வாறாயினும் திடீரென தாக்குதல்கள் இடம்பெறும் பட்சத்தில் ஏற்கனவே சில பிரதேசங்களை சீனா ஆக்கிரமித்து இருந்தமையால் இந்திய ராணுவத்திற்கு பாதகமாகவே அமைந்திருக்கும். இவ்வேளையில் மோடி அரசு நிலையை மேலும் மோசமாவதை தவிர்த்து யுத்த பிரதேசத்தில் அதிகமான ராணுவ வீரர்களை குவித்து சீனாவின் முன்னேற்றத்தை தடை செய்ததுடன் சீனாவிற்கு போதுமான அபாயத்தை முன்னிறுத்தி படைகளை பின்வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளையும் ஆரம்பித்திருந்தது. இதற்கு மேலதிகமாக கடந்த August 29-30 இந்திய ராணுவம் கைலாஷ் பிரதேசத்தை கைப்பற்றியமையையும் இந்தியாவினுடைய நிலையை மேலும் திடப்படுத்தியிருந்தது. இந்நிலையை அவதானிக்கும் போது சீனா 1959 உரிமைக்கோட்டை உரிமைப்படுத்தி இந்தியாவினுடைய அடிப்படை கட்டுமானங்களில் முன்னேற்றத்தை தடை செய்வதில் தோல்வியடைந்துள்ளது எனவே கூற முடியும். அத்துடன் இந்திய ராணுவம் சர்வதேச ரீதியில் தனது அங்கீகாரத்தை மீண்டும் நிலைநிறுத்தியும் உள்ளது. எனவே தற்சமயம் இந்த யுத்தத்திற்கான காரணம் யார் எனவும் இதன் ஆரம்பத்திற்கான பொறுப்பையும் ஏற்க வேண்டிய நிலை இரண்டில் ஒரு நாட்டிற்கு ஏற்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஒப்பீட்டளவில் அதிகாரம் கூடிய சீனா தன் சார்பில் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாது அதே நிலையே இந்தியாவிற்கும். இவ்வாறு சமநிலையில் இருப்பதனால் சீனா தனக்கு சாதகமான முறையில் படைகள் பின்வாங்கப்படுவதற்கு வலியுறுத்த முடியாது. எனவே தற்சமயம் உடனடியாக பின்வாங்கும் ஒப்பந்தங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்படவும் கூடாது. இவ்வாறு ஏற்கனவே சும்டோரோங் சூவில் படையணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தமை ஒரு வருடத்திற்கும் மேலாக நீண்டிருந்ததோடு இதன் விளைவாக 1993 எல்லை உடன்படிக்கை பெறப்பட்டிருந்தது. இவ்வாறான சாத்திய கூறுகள் தற்சமயம் நிலவுவதால் அதை இந்தியா சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கைலாஷ் பிரதேசத்தை கைப்பற்றியதை தொடர்ந்து இந்தியா சீனாவை தடுத்து நிறுத்தியிருக்கின்றது என்பதுவே உண்மையான விடயம். சனத்தொகையில் தன்னை விட ஆதிக்கம் குறைந்த நாடு ஒன்றினால் சீனா தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமை சீனாவை பொறுத்தவரையிலும் ஒரு பாரிய தோல்வியாகும். நன்றி மக்களே, சமூகம் டிவியினுடைய மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.